தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் விசேஷமாக இஸ்லாமியர்கள் கேட்டதான இன்னொரு கேள்விக்கு விடையை பேசுவதற்காக அடியன் கடந்து வந்திருக்கிறேன். இஸ்லாமியர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறீங்க சார். எந்த இஸ்லாமியர் கேட்குறாங்க, யாரு? நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரிலாம் பதில் கொடுக்கறதில்ல. அவங்க வந்து கொஞ்ச நேரம் மற்றவங்களுடைய காரியங்கள்லாம் போடுவாங்க, அதை போட்டுட்டு அவங்களுக்கு எதிராட்டு ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து போட்டி பொறாமை அந்த காரியங்களெல்லாம் உருவாக்கும். நாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளே போகாமல் நேரடியாக அவர்கள் எதைத்தான் பேசினார்கள், எதைத்தான் கேட்டார்களோ அதை நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அதை அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கேட்டா அப்படின்னா அதையும் நான் சொல்ல ரெடியாக இருக்கணும். அகமத் நுஸ்கி என்கிறதான ஒரு முஸ்லீம் நண்பர், அவர் ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்தவர், நல்ல ஒரு வேத பண்டிதர், பைபிள் எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான கேள்வி கணைகளை தொடுகிறவர். அப்படிப்பட்டவர் அவர் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் வேதாகமும் குரானும் என்கிறதான தலைப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் செய்து பலவிதமான தலைப்பிலே நம்ம அதை ஆர்கியூமெண்ட் செய்தோம். அதில் ஒரு தலைப்பில் கூட அவங்க நம்மளை ஜெயிக்க முடியவில்லை. அப்புறம் அது வந்து ரொம்ப நேரங்கள் ஒதுக்க வேண்டியிருந்ததுனாலே நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் அதிலிருந்து நாம் லெஃப்ட் ஆகி மற்றொரு ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அப்போ அந்த நேரத்தில் கேட்ட கேள்வி பல விதமான கேள்விகள் கேட்டார் அவர். அதுக்கு அங்கேயும் பதில் கொடுத்தோம், சில இது கொடுக்கல, அதை நம்ம இருந்து இப்போ தியானம் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஆசா அரசாட்சி செய்த 26வது வருடத்திலா அல்லது 36வது வருடத்திலா எந்த வருடத்தில் பாஷா ராமா பட்டணத்தை கட்டினார் என்று கேட்கிறார். அப்போ ஏன் அப்படி கேட்கிறான்னா, 2 வசனத்தை வந்து அவரு கோடிட்டு காட்டுகிறார். 1 ராஜாக்கள் 16:8 அதுல வந்து யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26வது வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகி ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். இந்த வசனத்தை சொல்லிட்டு 2 நாளாகவும் 16:1 ஆசா அரசாண்ட 36வது வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் போக்கும் மருத்துவமாக இராதபடிக்கு ராமாவை கட்டினார். இப்படி இந்த 2 வசனத்தை போட்டுட்டு இதில் 26 கரெக்டா 36 கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டார். அதில் முரண்பாடாக கருத்தை உடையதுனாலே இது வந்து வேதாமும் இறைவேதம் கிடையாது, ஏதோ குரான் தான் இறைவேதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார். முதல் நீ ஒன்று கவனிக்க வேண்டும், இஸ்லாமிய சகோதரத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உண்மை பேசக்கூடியவர்களா கிடையாது. அவருடைய குரானை நிரூபிப்பதற்காக அவங்க என்ன போய் சொல்றதுக்கு கூட அவங்க தயங்காமல் இருப்பாங்க. நம்ம தான் ஏதாவது போய் சொன்னால் தப்பாயிருமோ அப்படின்னு சொன்னால் நம்ம பயப்படுவோம். அவங்க அப்படிலாம் பயப்படவே மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. எப்போ எந்த வசனத்தை மாற்றணுமோ அந்த வசனத்தை மாற்றிடுவாங்க, எந்த வார்த்தை எடுக்கணுமோ அந்த வார்த்தையை எடுத்துருவாங்க, மாற்றி கீர்த்தி போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்றைக்குமே ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு இடத்துல தகுந்த ஒரு வேத சத்தியத்தின்படி ஆர்கியூமெண்ட் பண்ண போகும் பொழுது கண்டிப்பாக வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து வைத்திருப்பது நல்லது. இப்போ நம்ம அந்த அந்த காரியத்தை அப்படி பார்த்துட்டு அவங்க பேசணும்னா நம்ம டக்குனு கொமிஞ்சுக்கிறோம், என்னடா இது இப்படி கேட்குறது. ஆனால் அங்கே வந்து ஒரு வசனத்தை விட்டுட்டார் அவர். அது பைபிளில் இருக்குது. பைபிளில் விடப்பட்ட காரியம் என்ன இருக்குன்னா, ஆசா அரசாண்ட 36வது வருஷத்திலே இஸ்ரேவேலின் ராஜாவைய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து, சரிங்களா? அப்போ இதை எடுத்துட்டார் அவர். ஏன் எடுத்தார் தெரியுமா? அதாவது அவருக்கு வந்து ராமா பட்டணத்தில் வந்து 36வது வயசுல வந்து ஆசா அரசாட்சி பண்ற 36வது வருஷத்துல பாஷா வந்து கெட்டுற மாதிரி இங்க வருது. ஆனா ராஜாக்கள் புஸ்தகத்துல வந்து 26வது வருஷத்துல பாஷோட குமாரன் வந்து 7 அரசாட்சி பண்ற மாதிரி வருது. அப்ப அவரே என்ன பண்ணிட்டு குமைஞ்சிட்டாரு, அவருக்கு புரியல இது என்ன இது. ஏன்னா பாஷா 36வது வருஷத்துல ராமபட்டணம் கட்டுறதா இருந்தா
முப்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு எல்லாம் மகன் வந்து கூட இதுல 26 வருஷத்துல அவர் அரசாட்சி பண்றாரு. அப்பங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இவருக்கு என்ன பண்ணல புரியல, வசனம் புரியலன்னு இவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு மூணு கேட்பாரு, கேட்டுட்டு அவங்களும் தெரியாது சொல்லி வச்சிருக்காங்க. உடனே அதை வந்து திருச்சி மறிச்சு ஒரு கேள்வியா எடுக்கிறது. அப்ப அந்த கேள்வி எடுக்கும் போது என்ன அப்படின்னா, அவர் எப்படி கேட்கணும் அப்படின்னா, 36வது வருஷத்துல இவர் ராமபட்டம் கட்டினதா இருந்தா 26வது வருஷத்துல அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா அது ஒரு முறையான கேள்வி. கேள்வியே கேட்கறதில்ல இவருக்கு, பதில் நமக்கு சொல்ல தெரியாது சொல்லிட்டு போறக்கூட இல்ல. அதுக்காக இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துதான் ஆகும். சோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எப்படி கேள்வி கேட்டாலும் சமயம் கிடைத்தால் அதை ஆராய்ச்சி செய்து கண்டிப்பாக தேவருடைய வார்த்தை இறைவேதம் தான் என்பது நிரூபிப்பதற்காக நாம் முன்பாய் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், 26 சரி கிடையாது, 36 சரி கிடையாது, இதுதான் பிரச்சனை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 மெசேஜ் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த எழுதி கொடுத்த வேதத்திலே பிழைகள் கிடையாது, அதை அதிலிருந்து மொழிபெயர்ப்பாளர்கள் அதை மொழிபெயர்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் உருவானது, இந்த கருத்து கணிப்புகள்லாம் மாறினது. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை படிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்க குமையக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே எழுத்தின் வடிவில் வர்றதுக்கு முன்னால, அதாவது ஒரு பேப்பர் வடிவில் வர்றதுக்கு முன்னால அது தோர் சுருள்களிலும் சருமங்களின் சுருள்களிலும் மரப்பட்டைகளிலும் அப்படியாக எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்ட காரியம் தான் வந்திருக்கிறது. அப்போ அதில் வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து அது மங்குவதற்கும் விடுபடு அது வந்து அழிந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால யாரோ ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, குமையக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை யார் சொன்னாலும் சந்தேகமே படக்கூடாது. அதான் இயேசு சொல்வார், என்னை குறித்து இடர்ல் அடையாதவன் பேறு பெற்றவன் பாக்கியவான் சொல்வார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்கிற காரியத்துல, தேவனுடைய வார்த்தை குறித்து வருகிற சந்தேகத்துல சந்தேகமே வரக்கூடாது, அது இடர்லே வரக்கூடாது. அப்படி இடர் வராம இருந்தாதான் அவன் பாக்கியவனாக இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த காரியத்தின்படி நல்லா கவனிங்க. இது நீங்க விளங்குறதுக்காக ஒரு பயோடேட்டா போட்டு உங்களுக்கு சொல்றேன், அதை கொஞ்சம் கேட்கறதுக்கு கடினமா இருந்தாலும் நீங்க திரும்ப அதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து பழைய ஏற்பாடுனாலே எல்லாம் ரகசியங்கள் தான், முன்ன பின்ன மாத்தியெல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அதனால எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை, நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ராமபட்டினம் எந்த டைம்ல கெட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? இப்போ அந்த தவறான கேள்வி வந்து சரிபடுத்துற பாருங்க. ராமபட்டினம் கட்டினது ரெண்டு புஸ்தகத்துல இருக்கு. எந்தெந்த வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 15:16-21, 2 நாளாகவும் 16:1-10 வர இந்த வசனம் தான் ராமபட்டினத்தை கட்டினதான காரியங்கள் வருகிறது. அவரு இதை விட்டுக்கிட்டு என்னது 2 ராஜாக்கள் 24:8 போயிட்டாரு. அவரு எங்கேயோ எதுக்கோ கொண்டு போயிட்டு மக்களை என்ன பண்ற கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப அதை பக்கத்துல வைப்போம், சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். சரி, 1 ராஜாக்கள் நினைக்கிறேன். ஆமா, ரைட். இப்போ வந்து அந்த அட்டவணையை கொடுக்குறேன். அதாவது இந்த 26 வருஷமா 36 வருஷமா கண்டுபிடிக்கணும்னா சில அட்டவணைகளை படிப்பது நமக்கு அவசியம். 1வது பாயிண்ட், 1 ராஜாக்கள் 15:9 இஸ்ரேல் தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தது யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா. இவர் அரசாண்டு கொண்டிருக்கிறதான 20வது வருஷத்தில் ஆசா என்கிற ஒரு நபர் யூதா தேசத்திற்கு மேல் ராஜாவாக மாற்றப்படுகிறார். இவர் ராஜாவாகி 41 வருடங்கள் யூதா தேசத்தை அரசாளுகிறார். யான் அவங்களுக்கு முதல்ல எடுத்தோன்னு ஆசா குறித்து சொன்ன அப்படின்னா, அந்த வருடங்களை குறித்து வரும் பொழுது ஆசா அரசாட்சி பண்ணுகிற 26வது வருஷம், ஆசா அரசாட்சி பண்ணுகிற 36வது வருஷம் ஆசாவை தான் மையப்படுத்திருக்கிறது. அப்போ மைய பொருள் யாருன்னு கேட்டால் ஆசா. அப்போ ஆசா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2வது பாயிண்ட், 15:25 ஆசாவின் 2வது வருடத்தில் யெரொபெயாமின் குமாரன் ராஜாவாகி
ரெண்டு வருஷம் அரசாட்சி பண்றான். நல்லா கவனிக்கணும், ரெண்டு வருஷம் அரசாட்சி பண்றான். ஆசா அரசாட்சி உருவாகி ரெண்டாவது வருஷத்துல, ரெண்டாவது வருஷம்னா ரெண்டாவது வருஷம் தொடக்கத்துல இரவேல் குமாரம் அரசாட்சி ஸ்டார்ட் ஆக்கி, மூணாவது வருஷம் அதாவது மூணாவது வருஷம் முடிவில் இந்த ரெண்டு வருஷம் அரசாட்சி முடியுது. சரிங்களா? அப்ப அந்த கணக்குப்படி ரெண்டு வருஷம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மூணாவது, ஒன்று ராஜாக்கள் 15:28 பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாவது வருஷத்தில் ராஜாவாக மாறுகிறான். 33 ராஜாவாக மாறி 24 அவன் அரசாட்சி செய்கிறான். அப்ப பாஷா வந்து ஆசாவுடைய மூணாவது வருஷத்துல ராஜாவாகி 24 அரசாட்சி பண்றான். 24 + 3 எவ்வளவு ஆச்சு? 27. 27 தான் மொத்தமாகவே இந்த பாஷாவோட அரசாட்சி இருக்கும் பொழுது இவன் எப்படி 36 போய் ராம பண்ணது கட்ட முடியும்? கட்ட முடியாது, கட்டுவதற்கு வாய்ப்பும் கிடையாது. அப்ப என்ன நடந்திருக்கும் அதை விடையை வந்து முடிவில் நான் சொல்லி தர்றேன். இதுக்கு நடுவில் என்ன நடந்துங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். சரியா? அப்போ ஆசா வந்து அரசாட்சி தொடங்கினோட என்ன பண்றான்? ஊரெல்லாம் வந்து சுத்திகரிக்கிறான், தேசத்துல என்ன பண்றான்? சுத்திகரிக்கிறான். இது வந்து 2 15 இருக்குது. அவன் வந்து கர்த்தருக்கு பொல்லாங்கிற காரியத்தெல்லாம் எடுத்துட்டு பெஞ்சமின் இடம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மக்களும் ஏக தீர்மானம் பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேல் தேசத்துல கூட ஆண்டவர் கர்த்தரோட நாமம் வழங்கப்பட மாட்டேங்குது, அங்க கூட நம்ம சுத்திகரிப்பு பண்ண வேண்டியிருக்குது, அதனால நம்ம கண்டிப்பாக அங்கேயும் சுத்திகரிக்க போகணும்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோட இவன் என்ன பண்றான்? இது வந்து பாஷாக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே அவன் வந்து ராமாவில இவன் வந்து திர்ஷாங்கிற இடத்துல வந்து அவன் வந்து அரசாட்சி பண்றான். அரசாட்சி பண்றவன் ராமாவில வந்து என்ன பண்றான்? ஒரு பெரிய பாலத்தை கட்டான். பாலங்கிற ஒரு பெரிய சவுறு, அதாவது யூதால இருக்கிறவங்க யாருமே இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடாது, திர்சாவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலம் கட்டுறான். இப்படி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கன்னியாகுமரி போறதுக்கு நடுவுல வந்து எப்படினாலும் சரி மதுரையை தாண்டி போக முடியாது. மதுரையில திருச்சியை தாண்டாம போக முடியாது. அப்ப திருச்சிக்கு போற வழிக்கு முன்னாலேயே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ ஒரு பாலத்தை கட்டினீங்கன்னு வச்சிருக்கேன். இப்ப கன்னியாகுமரி போனா இந்த சென்னையில இருந்து ஒருத்தர் போனோம் அப்படின்னா அவன் கடல் வழி மார்க்கமா தான் போனோம். கடல் வழி மார்க்கமா போனா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. தரஸ் கோடிக்கிட்ட நிறைய பாறைகள்லாம் இருக்குது, பவள பாறைகள், அதனால அது இடிக்கும், அதில் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சுற்றியெல்லாம் போனோம் அப்படின்னா பின்ன இலங்கையெல்லாம் சுற்றி அந்த பக்கமாக சுற்றி தான் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுற்றி போனால் படகுழியில் போனால் ஒரு 10-15 பிடிக்கும். இல்லை நம்ம ஃப்ளைட்டில் போயிடலாம். அப்படி பார்த்தா ஃப்ளைட்டுக்கு நிறைய செலவாகும். சரியா? சென்னையிலேருந்து மேலே ஏறி தான் கன்னியாகுமரி போகணும். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அன்னைக்கு எங்கே இருந்துச்சு ஃப்ளைட்டு? அப்போ இந்த மாதிரி ஒரு யூதா தேசத்துலேருந்து எருசலேம் ஒரு எருசலேமிலிருந்து திர்ஷாவுக்கு போற மெயின் வழியை வந்து அவன் என்ன பண்றான்? அடைக்கிறான். அடைக்கும் போது என்ன பண்றாரு? இவரு ஒரு சின்ன தப்பு பண்றாரு. சீரியா தேசத்துல போய் அந்த அரசன்ட்ட வந்து என்ன பண்றான்? ஐயா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, இப்படி வந்து இவன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்றான். பாஷா அவனை எதிர்க்கக்கூடிய சக்தியாட்ட இல்லை, நீங்க உதவி பண்ணீங்கன்னா பாஷா பயந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆலயத்துல இருக்கிறது இவன் இருக்கிற பொக்கிசங்கள் எல்லாம் எடுத்து லஞ்சமா அனுப்புறான். இதனாலே இவன் சீரிய ராஜமும் வந்த உடனே பாஷா பயந்துட்டு ராமபட்டினத்தை கட்டுறதை விட்டுட்டு அவன் போயிட்டான், திர்ஷாவுக்கு போயிட்டான். போன இவன் என்ன பண்றான்? அந்த தைரியத்துல போய் அந்த ராமபட்டினத்தை கட்ட வேண்டிய அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து இவன் பெஞ்சமின் ஷேபா அப்படி கேபா அப்படிங்கிற ரெண்டு பட்டணத்தை கட்டி அவன் ஒரு பெரிய ஆளாயிடறான். இது வந்து ஆண்டோட பார்வையில ரொம்ப வருந்ததக்க செயலா இருந்தபடினால அவன் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த யெகுங்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக பேசு. 1 Kings 16:13 யெகுங்கிற தீர்க்கதரிசி மூலமாக பேசுறாரு, பாஷாவை குறித்து பேசுறாரு. அவன் பண்றது ஒரு தப்பு பண்றான், அதில் அவரை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அங்கே அவன் பாஷாவோட வீட்டில் ஒருத்தங்கூட இருக்க கூட அவனை கொல்லுன்னு சொல்லி சிம்ரிட்ட பேசுறாரு. அப்போ சிம்ரி வந்து யெகுவுடைய வார்த்தையை கேட்டு அவன் அங்கே போறான். அதுக்கு முன்னால இங்க வந்து அனானியன் குமாரன் வந்து அவன் தீர்க்கதரிசனத்தை கொண்டு வர்றான். கொண்டு வந்துட்டு இவன் ஆசாட சொல்றான், நீயும் பண்ண தப்பு பண்ணதுனால ஒன்னு மேலே ஆண்டவருக்கு சாபம் வந்து சொல்லும்போது இவனே ஆண்டவர் அடிக்கிறாரு. அவன் 41 வருஷத்துல வந்து கண்ணில் காலில் வந்து புண்ணு வந்து புற்றுநோய் வந்து
அவன் வந்து கடைசி நேரத்தில் அவன் மறிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு வழி. ஓகே சரி, இப்போ வந்து எதுக்காக இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இப்படி இத்தனை ராஜாக்கள் மாறுறாங்க, இத்தனை ராஜாக்கள் கொள்றாங்க, இதெல்லாம் என்னன்னா எல்லாருமே கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணுறாங்க, பொல்லாப்பனதை செய்கிறார்கள். அப்படின்னா விக்கிரக வழிபாடு, சாமி தோப்பு, இந்த மாதிரி நிறைய தவறான காரியங்கள்லாம் பண்ணுறதுனால ஆண்டவர் கைவிடுகிறதாக பார்க்கிறோம். அப்போ பாஷா வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறதுனால கடைசியில் 24 வருடம் ஆட்சி முடியும், அவன் வந்து அவன் சாகிறான். செத்த உடனே அவனுடைய மகன் 4 பையன், அவனோட மகன் 7 வந்து அரசாட்சிக்கு வர்றான். இவனுடைய அரசாட்சி 2 வருஷம். இவன் அரசாட்சிக்கு எப்போ வர்றானா, ஆசா அரசாட்சி பண்ணுற 26 வருஷத்தில் முதல் வருடத்தில் அரசாட்சியில் வந்து, 27 வருஷம் அரசாட்சியில் கடைசி மாதம் வர இவன் 2 வருஷம் அரசாட்சி பண்ணுறான். இவன் அரசாட்சி பண்ணும்போது 7 இந்த சேனைகளில் படையில் பாதி அளவுக்கு இருக்கிறதான சிம்ரி, இவன் வந்து நல்ல வலுவானவங்கிறதுனால இந்த சிம்ரி வந்து என்ன பண்ணுறான், அந்த 7 வெட்டி கொண்டு அந்த 7 பதிலாக சிம்ரி வந்து அரசாட்சி பண்ணிக்கிறான். இது வந்து இவன் 7 அதாவது சிம்ரிக்கு வந்து அந்த அதிகாரத்தை யாரும் கொடுக்கல, ஆனால் தரையிட்டு இருக்கிற படைபலத்தை வச்சுக்கிட்டு இவன் எப்படி அரசரான்னு சொல்லிட்டு அவன் வந்து யாரையும் கன்சல்ட் பண்ணாம அவன் என்ன பண்ணிடுறான், அந்த 7 வெட்டி கொண்டு அந்த அரியணில் போய் உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்து 7 அரசாட்சி பண்ணுறான் 1 வாரம். இந்த காரியம் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பிடிக்கலை. இவன் இவ்வளவு நம்ம இவனுக்கு உதவி பண்ணுறோம், பின்னால் இருக்கிறோம், 7 வந்து அரசாட்சி பண்ணுற விஷயத்தில் நம்ம யோசித்து தீர்மானம் எடுப்போம்னு சொன்னால் இவனு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்களோட நம்பிக்கை அச்சு போனதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்ரி அரசாட்சி பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையத்தில் வந்து அவங்க உம்ரி என்கிற ஒருவனை அவங்க வந்து அரசாட்சியில் வைக்கிறாங்க. அதாவது அவன் ராஜாவை மாறலை, தேசத்தில் பப்ளிக்காக மாறலை, படையில நல்ல வீரனா இருக்கிறதுனால தண்டுல பாளையத்துல மக்கள் அவனை ராஜாவாக்குறான். ராஜாவாக்கும் பொழுது இவன் என்ன பண்றான், இந்த உம்ரி வந்து படைகளோட வந்து முற்றுகையிடுறான். யாரு, சிம்ரி இருக்கிற கோட்டையை. சிம்ரி வந்து 7 கொள்றது வந்து மக்கள் விருப்பத்துக்காக, மக்கள் விருப்பம் இல்லாமங்கிறதுக்காக கிடையாது, மக்கள் அந்த யெகூனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்காக சிம்ரி பாசனோடு வந்து அழிகிறான். ஆனால் அதை வந்து மக்களை ஏற்றுக்கொள்ளாததுனால இப்போ உம்ரி தலைமையில் படை வந்து என்ன பண்ணுது, சிம்ரியினுடைய இந்த இடத்த வந்து முற்றுகையிடுது. அப்போது உம்ரி வந்து தன்னுடைய கீழே இருந்தவன் இவனுடைய ஆதிக்கத்தை நம்ம சாவணும்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை கொளுத்தி விட்டு விட்டு இவன் என்ன பண்ணுறான், சிம்ரி அதில் எரிந்து சாம்பலாகி விடுகிறான். இவனுடைய 7 நாட்கள் முடியுது. அடுத்தது இந்த உம்ரி வந்து அவன் இறந்து போனதுனால அந்த இடத்துல வந்து இவன் ஆளுகை செய்யணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் 2 பிரிகிறாங்க. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இவன் அப்படி எரியறதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்படித்தானே அந்த நடக்கிற சம்பவங்களை பத்தி மாறிக்கிட்டே இருப்பான். அப்போ உம்ரி என்ன பண்றான், உம்ரியோடைய பக்க பலமா ஒரு மெஜாரிட்டி பாதியா பிரியுது. இந்த அப்புறம் என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா, கீனாத்தின் குமாரனாகிய திப்பினிய வந்து பாதி மக்கள் எடுத்து ராஜாவா மாத்துறாங்க. ஆனா வீரம் எந்த பக்கம் இருக்கோ, ஞானம் எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் தான் மக்கள் சாய்வாங்க. இப்போ உம்ரி வந்து வர 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 வலுத்து அவன் படைபலத்தில் பெரியவனாகும் போது மக்கள்லாம் இவன்கிட்ட இணைகிறதுனால இவன் என்ன பண்றான், இந்த திப்பினியை வந்து கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனம் உம்ரிக்கு வலுத்ததால் திப்பினி இறந்ததாக வேதவசனம் சொல்லுது. அது அவையதுக்கு இறக்க போறான். ஸோ திப்பினியை கொலை பண்ணியிருக்க வேண்டும், இல்லைன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ திப்ரி இறந்த பிறகு உம்ரி அரசனாக மாறுகிறான். உம்ரி அரசாண்ட காலங்கள், அதாவது ஆசா அரசாண்ட 31 வருஷத்தில் உம்ரி வந்து ராஜாவாக மாறுகிறான். அதாவது 3 சிம்ரியை கொலை பண்ணி, அப்புறம் இந்த திப்ரி சாவறதுக்கு காரணமாகி உள்நாட்டு பூசல் இதெல்லாம் மாறி பனிப்போர் ஓய்ந்து இவனை பாளையத்தில் அரசனாக்கப்பட்ட ராஜாவாக்கப்பட்ட காரியம் நடைமுறைக்கு வந்து பப்ளிக்காக இஸ்ரேல் ஜனத்துக்கு ராஜாவது 3 காலம் பிடித்தது. அப்போ ஆசாவுடைய அரசாட்சியில் 31 வருஷத்துல உம்ரி வந்து இஸ்ரேல் தேசத்தை அரசாளுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ உம்ரி அரசாள ஆரம்பிச்ச பிறகு 12 அவன் அரசாளுறான். இந்த 12 அவன் திர்ஷாவில் வந்து இஸ்ரேல் தேசத்தில் திர்ஷா என்பது தலைநகரம், அதில் 6 ஆளுகை நடத்துகிறான்.
மீதி 6 வருடம் வந்து இன்னொரு மலையை விலைக்கு வாங்கி அதுல சமாரிய பட்டணத்தை கட்டிவிட்டு அதுல 6 வருஷம் என்ன பண்றான், அரசாளுகிறான். இப்படிதான் சமாரிய பட்டணம் என்பது உருவானது. சமாரிய பட்டணத்துக்கு நாயகன் யாரு, ஹீரோ யாரு, உம்ரி. உம்ரி சால மிக முக்கியமான ஒரு ஆளு. இப்படி 12 வருடங்கள் அவன் ஆளுகை செய்து அவன் மரிக்கிறான். அதுக்கு பிறகு ஆசாரின் 38வது வயசுல 38வது வருட ஆளுகையில் உம்ரின் குமாரனாகிய ஆகா, மிக முக்கியமான ராஜா ஆகா, சமாரிய தேசத்திற்கு ராஜாவாக மாறுகிறான். அவன் 22 வருஷம் அரசாள்றான். அவனுடைய காரியங்கள் இசவேல் இதெல்லாம் வந்து அந்த பெரிய சரித்திரம், எலியா எலிசா எல்லாம் அந்த இதில் வருவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆசா அரசாண்டு இவன் வந்து நோயுற்று மரிக்கிறான். அவனுடைய மகனாக யோசபாத் வருகிறான். யோசபாத் வந்து அவன் வந்து ஆளுகை பண்ணுறது அப்படியே கண்டினியூ போகுது. சரி ஓகே, உங்களுக்கு விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா 26 கரண்டி கிடையாது, 36 கரண்டி கிடையாது. அப்போ எதுதான் கரண்ட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்துக்கு போமா, 2 4 16 1 36 வருடம் என்பது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு, கவனிக்க வேண்டும். ஏனென்றால் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 15வது அதாவது ஆசா அரசாண்ட 15வது வருடம் 3வது மாசத்திலே எருசலேமிலே மக்கள் கூடி இஸ்ரேவேலிலே மெய்யான தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது 15வது 3வது வசனம் வருது. அவர்கள் பாஷா இருக்கும் இடத்திலே சுத்திகரிப்பதற்காக வருகின்ற வேளையிலே, அவர்கள் அந்த முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து வருகின்ற வேளையிலே 16வது வருடம் ஆசா அரசாண்ட 16வது வருடம் பாஷா ராமா பட்டணத்தை மதிலை கட்டுகிறார். இதுதான் இதுக்கு சரியான விடை. இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு, அதை உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க படிங்க, நல்லா அந்த புஸ்தகங்களை படித்து தீர்மானம் எடுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் கொடுத்துக்கிறோம், கேட்காத கேள்விக்கும் பதில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி.